ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நம்ம தனுஷ் சார் அவர்கள் வந்துட்டு ஹாலிவுட் டெபியூ மூவி பண்ணிகிட்ருக்காங்க. ரிசோ பிரதர்ஸ் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி த கிரே மேன் படத்தில் வந்துட்டு நடிச்சிருக்காங்க. அந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் July 22 வந்து ரிலீஸ் ஆகும்போது பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. த கிரே மேன் ப்ரீமியர் ஷோ படக்காக யூஎஸ் போயிருந்தாங்க நம்ம தனுஷ் சார். அவங்களோட இரண்டு மகன்கள் யாத்ரா மற்றும் லிங்கா ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பாவோட கலந்துக்கிட்டாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு. யாத்ரா மற்றும் லிங்கா ரொம்பவே அழகாக வளர்ந்துட்டு சூப்பராக இருக்காங்க. அவங்க அப்பா மகன்கள் மூணு பேரையும் பார்க்கும்போது அப்படியே பிரதர்ஸ் மாதிரியே இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்காங்க. இந்த ஃபோட்டோஸில் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு ஹாப்பியான இமோஜி வந்துட்டு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஆக்டர் பிரசன் வந்துட்டு வாவ் யுவர் ராக்கிங் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. தனுஷ் சார் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க, என்னோட பசங்க வந்துட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு எடுத்ததில் பயங்கரமாக அந்த ஷோவே ஸ்டீல் பண்ணிட்டாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபோட்டோஸ்லாம் சொல்லியிருக்காங்க. மீடியாலேருந்து போய் தனுஷ் சார்கிட்ட இந்த படம் நடிக்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க, ஹாலிவுட் மூவியாச்சு எப்படி உங்களுக்கு ஆஃபர் வந்துச்சுன்னு கேட்டதுக்கு, எனக்கு ஒன்றுமே தெரில, ஜஸ்ட் இந்த படம் வந்து ஒரு சடனாக ஒரு ஹேப்பன்ட், ஒரு ஏஜென்சி அவங்க வந்துட்டு என்னை அப்ரோச் பண்ணாங்க, ஒரு ஹாலிவுட் ப்ராஜெக்ட் இருக்குது, அது ஒரு பெரிய பிக் ஃபிலிம், அதில் நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டதுக்கு நான் வந்துட்டு விச் ஃபிலிம் வாட் ஃபிலிம்னு கேட்டேன். அதுக்கு அவங்க வந்துட்டு இட்ஸ் அ பிக் ஃபிலிம் அப்படி தான் சொன்னாங்க. ஸோ இதை விட வேறு என்ன கேட்க முடியும், பிக் ஃபிலிம்னாலே ஒரு பெரிய லெவல் தானே அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் நான் சைன் பண்ணிட்டேன். இப்போ ரொம்ப அவளோட வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க தனுஷ் சார். நம்ம தனுஷ் அவர்கள் வந்துட்டு படத்தில், நம்ம தனுஷ் சார் வந்துட்டு மூவி இண்டஸ்ட்ரியில் என்ட்ரு ஆகும்போது ரொம்ப ஒரு சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய சராசரி பையன் மாதிரி தான் இருந்தாங்க. பட் இப்போ வந்துட்டு அவங்களோட வளர்ச்சி பார்த்தா தமிழில் நடித்து அதுக்கப்புறமா பாலிவுட் போய் இப்போ ஹாலிவுட்டில் நடிக்கிறாங்கன்றது நம்ம வந்துட்டு ரொம்பவே ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்குது, ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. தனுஷ் சார் வந்துட்டு இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து நிறைய பேர் புகழ்ச்சி வாங்கணும்னு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்தலாம். Thanks for watching.